வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் அறிஞர்களில் ஒருவரான தாயுமானவரை பற்றி பார்க்கலாம். தாயுமானவர் தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு என்று அழைக்கப்படும் வேதாரண்யத்தில் பிறந்தவர். இவரின் தந்தையார் கேடிலியப்பர், தாயார் கஜவள்ளி அம்மையார். இவர் வடமொழி மற்றும் தமிழ் மொழி ஆகிய இரு மொழிகளிலும் புலமை பெற்றவராக திகழ்ந்தார். தாயுமானவர் திருச்சிராப்பள்ளியை ஆட்சி புரிந்த விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் அரச கணக்காயராக பணிபுரிந்து வந்தார். எளிய பாடல்கள் மூலம் தமிழ் சமய கவிதைக்கு ஒரு தூணாக இருந்தவர் இந்த தாயுமானவர். வள்ளலாரும் பாரதியாரும் இத்தகைய எளிய கவிதைகள் பாட இவர் முன்னோடியாக திகழ்ந்தார் என்றும் சொல்வது உண்டு. அப்பதவியை துறந்து திருமூலர் மரபில் வந்த மட்டுவார் குழலி எனும் மங்கையை மணந்தார். துறவு வாழ்க்கையில் நாட்டம் கொண்டு திருச்சிராப்பள்ளியை சார்ந்த மௌனகுரு என்பவரிடம் உபதேசம் பெற்று துறவு பூண்டார். மேலும் தவநெறியில் சிறந்து விளங்கிய தாயுமானவர் பல்வேறு திருத்தலங்களுக்கும் சென்று இறைவனை பாடி வழிபட்டார். இறுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரம் எனும் ஊரில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகிறார். தாயுமான சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு எனும் நூலில் 36 தலைப்புகளில் 1452 பாடல்கள் உள்ளன. அவற்றில் 771 பாடல்கள் கன்னிகள் ஆகவும் 83 பாடல்கள் வெண்பாக்களாகவும் உள்ளன. இவரின் பராபர கன்னி மிகவும் புகழுடையது. பராபர கன்னியில் அண்ட கோடி புகழ்காவே வாழும் அகிலாண்ட நாயகி என் அம்மையே என்று தாயுமானவர் அம்பாளை பாடி சிறப்பித்துள்ளார். 1736 ஆண்டு துறவு பூண்ட தாயுமானவரை ஒரு சித்தர் எனலாம். அவர் சமரச சன்மார்க்க நெறியை பரப்பினார். இவர் பாடல்கள் தாயுமானவர் சுவாமிகள் திருப்பாடல் திரட்டு என்றும் வழங்கப்படுகிறது. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று அழைக்கப்படும் இதில் 56 பிரிவுகளில் 1452 பாடல்கள் உள்ளன. மேலும் இவரின் பாடல்களில் பல மொழிகளும் மிகுந்துள்ளன. இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே எனும் இவருடைய வரிகள் மிகவும் புகழ்பெற்றவை.